என்னுடைய வணக்கத்தை உரியதாக்கி என்னுடைய தலைமை உரையை பின்னுரையாக ஒரு சில நிமிடங்களில் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தியானம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? தியானித்தல் என்றால் என்ன? நீங்களே யோசிச்சு பாருங்க. தியானித்தல் என்பது ஏதோ ஒன்றை குறித்து தொடர்ந்து எண்ணிக்கொண்டே இருப்பதற்கு பெயர்தான் தியானம். அதற்கு மிகச் சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டால் ஏகாக்கிரம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாம் இல்லைங்களா? ஏகாக்கிரம், ஏகாக்கிர சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். தமிழில் அப்படின்னா பதஞ்சலி முனிவர் தியானம் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார். நமக்கு ஒரு எண்ணெய் பாத்திரத்தை ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்திற்கு மாற்றுகிற பொழுது அந்த எண்ணெய் எப்படி ஒழுகுகிறது? தொடர்ச்சியாக அது ஒழுகுகிறது அல்லவா? தண்ணீரை ஊற்றுகிற போது கூட அது விட்டுவிட்டு விழலாம். ஆனால் எண்ணெயானது எப்படி தொடர்ச்சியாக ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்திற்கு மாற்றுகிற போது ஒழுகுகிறதோ அதுபோல நம்முடைய எண்ணத்தை உள்ளத்தில் வைத்திருந்தால், ஒன்றை குறித்து தொடர்ந்து எண்ணிக்கொண்டே இருந்தால், அதற்கு பெயர்தான் தியானம் அல்லது ஏகாக்கிரம். இந்த ஏகாக்கிரம் அப்படிங்கிறத வள்ளுவர் எப்படி சொல்லுகின்றார்? ஒரு திருக்குறளை உதாரணம் சொன்னார்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். இந்த திருக்குறள் பலமுறை கேட்ட திருக்குறள். இதற்கு பொருளும் நமக்கு தெரியும். இந்த இதற்கான பொருளை நாம கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். எண்ணிய அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைச்சது. நம்ம மனசுல என்ன நினைச்சோமோ அது நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாஷைகள், லட்சியங்கள் ஏதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எண்ணிய எண்ணி ஆங்கு என்கிற சொல்லுக்கு என்ன பொருளை கொடுக்கலாம்? அழகா சொன்னாங்க, எண்ணியது போலவே சற்றும் மாறுபாடு இல்லாமல் அப்படியே. இங்கதான் இதுதான் மனசுல எல்லாரும் வைக்கணும். எண்ணத்தில் ஒரு முறை நாம எதையோ ஒன்று நினைக்கிறோம். நம்முடைய லட்சியம் ஒரு மிகப்பெரிய மாளிகையை அமைக்கணும், வீடு கட்டணும். இப்பொழுது ஒன்றை மனதிலே நினைத்து கொண்டிருக்கின்றோம், நாளை வேறொன்றை மனதில் நினைக்கிறோம். பெரிய மாளிகை தான், ஆனால் வேறொரு வகையில், வேறொரு வடிவத்தில், வேறொரு வண்ணத்தில் அப்படின்னு வைத்துக் கொள்ளுவோம். அப்ப அதுக்கு பேரு எண்ணியாங்கு. அப்படி அல்ல, எண்ணத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம். வள்ளுவர் நுட்பமாக சொல்லுகின்றார், ஒன்றை எண்ணு, ஆனா அதை தொடர்ந்து எண்ணு. அதுக்குதான் எண்ணியாங்கு அப்படிங்கிற சொல். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ, எய்துவங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? அடையலாம், அடைய முடியும் இல்லையா? அடைவர், அதுதான் எய்துவர் அப்படின்னு கூட குரல் புத்தகங்களில் அப்படி எழுதியிருக்காங்க இல்லையா? எய்துவர் அப்படின்னு கூட, எய்துவர் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா எய்துவ அப்படின்னு தான் முடிச்சிருக்காங்க திருக்குறளை எழுதுகின்ற பொழுது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைச்சத நினைச்ச மாதிரியே சற்று மாறுபாடு இல்லாமல் நம்மால் அடைய முடியும். இப்ப இந்த கருத்தை நாம முன் வச்சோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? அது எப்படி நினைச்சதை நினைச்ச மாதிரியே அடைய முடியுமாமே? நான் எவ்வளவோ நினைச்சேன் என் வாழ்க்கையில, ஒன்னு கூட என்னால அடையவே முடியலையே. அப்ப வள்ளுவர் பொய் சொல்லுகின்றாரா? நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஆனா வள்ளுவர் பொய் சொல்லக்கூடிய ஒரு புலவரா? இல்ல இல்லையா? அது நல்லாவே நமக்கு தெரியும், அது சொன்னா சத்தியம். அப்ப எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ, நினைச்சத நினைச்ச மாதிரியே உன்னால அடைய முடியும். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறார் வள்ளுவர். என்ன நிபந்தனை வைக்கிறாரு? எண்ணியர் நினைச்ச நீ திண்ணியராக பெறின். அதான் சொல்ற திண்ணியராக பெறின் அப்படின்னா என்ன அர்த்தம்? திண்மை உடையவனாக, எண்ணத்தில் உறுதி உடையவனாக இருந்தால். அப்ப எண்ணத்தில் உறுதி என்பது என்ன? இப்ப என்னுடைய எண்ணத்தில் எனக்கு உறுதி இருக்கின்றதா? உங்களுடைய எண்ணத்துல உறுதி இருக்கின்றதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க மனசுல அந்த ஏகாக்கிர தியானம் இருக்குதா இல்ல? எண்ணத்தை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிறீங்களா? எண்ணத்தை மாத்திக்கிட்டே இருந்தா அது எண்ணத்துல உறுதி இல்லைன்னு அர்த்தம்.
நீங்க எந்த ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த ஒன்றையே திரும்ப திரும்ப தொடர்ந்து உள்ளத்தில் எண்ணிக்கொண்டே இருந்தால், இப்ப வள்ளுவர்கிட்ட நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம், நினைச்சுக்கிட்டே இருந்தா அடைய முடியுமா, உழைக்க வேண்டாமா? இந்த உலகத்துல எங்களுக்கு சொல்லி கொடுத்தது வாழ்க்கையில நீ எதை நினைக்கிறியோ அதை அடையணும்னா கடினமா உழைக்கணும். ஆனா வள்ளுவர் இங்க என்ன சொல்றாரு, நினைச்சாலே போதுமடா அப்படிதானே சொல்றாரு. அப்ப வள்ளுவர் போய் சொல்றாரா? இல்ல, ஏன்னா எண்ணத்துக்கு இருக்கிற சக்தி அதுதான். இந்த திருக்குறள்ல நம்முடைய அப்துல் கலாம் ஐயா கூட எனக்கு பிடிச்ச திருக்குறள் அப்படின்னு சொன்னது இந்த திருக்குறள் தான், புரியுதா? ஆனாலும் கூட நாம இந்த திருக்குறளை ஆய்வு செய்ய, அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ள இன்று இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எண்ணத்தில் திண்மை, இதை வலியுறுத்தி விளக்கம் சொல்லுகிற ஆசிரியர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். இங்க என்ன சொல்றாரு, நீ நினைச்சாலே போதும், நீ நினைச்சா உன்னுடைய எண்ணம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய, உதாரணமா இங்க இருக்கிற ஒரு செய்தியை நாம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அனுப்புறோம் அப்படின்னா மைக்ரோவேவ்ல போகுதுன்னு சொல்றோம். அது எப்படி போகுது, இந்த வான வெளியில ஏதோ ஒரு பொருள் இருக்கின்றது. வானொலி அலைகள் வரணும்னு சொன்னா ஈத்தர் என்று ஒரு பொருள் இருப்பதாகவும், அது வழியாக அது பயணம் செய்து அதை அடைவதாகவும், அந்த வானொலி அலைகள் நம்ம அந்த வானொலி பெட்டியை அடைவதாக நம்ம விஞ்ஞானத்துல படிக்கிறோம் இல்லையா, அது போலவே உங்களுடைய எண்ணங்கள் இந்த வானவெளியில இந்த வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாயத்துல இருக்கக்கூடிய அணுக்களை இயக்கி, அது அணுக்களை இயக்குது, அது அணுக்களை ஒன்று சேர்க்குது. எது உங்களுடைய எண்ணம், அது என்ன செய்யுது, நீங்கள் எதை விரும்பினீர்களோ, எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பொருள் உங்கள் முன்னால் தோன்றுகிற ஒரு ஒரு நிஜமான ஒன்றை அது உங்க கண் முன்னால செய்யுது இல்லையா. ஆனா இங்க நான் சொல்ல வந்தது, எண்ணத்தில் உறுதி என்பதற்கு நாம் என்ன பொருள் கொள்வது, எண்ணத்தில் உறுதி என்றால் என்ன, என்னுடைய எண்ணத்தில் உறுதி இருக்கிறதா? நான் ஒரு யோகி ஒருவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் நீண்ட நாட்களுக்கு முன்னதாக ஒரு ஒரு நிகழ்வு, ஒரு கதை ஒன்றை படிக்க நேர்ந்தது. அது என்ன அப்படின்னாக்கா, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அவர்கிட்ட சொன்னாங்க, இவ்வளோ சம்பாரிச்சு என்னங்க பிரயோஜனம், இந்த ஊரில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கா, நாலு பேர் உங்களை பாராட்டுறாங்களா, உங்களை புகழறாங்களா, இல்லையே யாருமே. அப்ப என்ன செய்யணும், தர்மம் பண்ணணும். அப்ப தர்மம் பண்ணணும்னு உடனே அந்த செல்வர் செல்வந்தர் என்ன செய்தார், தன்னுடைய உதவியாளரை அழைத்து ஒரு லட்சம் ரூபாயை கையில் கொடுத்து அவர் கட்டளை இடுகின்றார், நான் தர்மம் பண்றேன், ஆகவே எல்லோருக்கும் விளம்பரம் செய்து நீ இந்த 1,00,000 ரூபாயை தர்மம் கொடு அப்படிங்கிறார். உடனே அவர் விளம்பரம் பண்றார், அன்றைக்கு பார்த்து 1,00,000 பேர் அங்கே திரண்டு விடுகிறார்கள். இப்ப செல்வந்தர் கிட்ட வந்து உதவியாளர் சொல்றாரு, ஐயா நீங்க கொடுத்தது 1,00,000 தான், 1,00,000 பேர் வந்துட்டாங்க, என்ன யாரையும் வெறுங்கையோட அனுப்பாத, எல்லாருக்கும் பிரிச்சு கொடு. அப்ப ஆளுக்கு 1 ரூபாய். வந்தவர்கள் பாராட்டுவார்களா அல்லது பழி தூற்றுவார்களா? எல்லாரும் சொன்னாங்க, இந்த 1 ரூபாயை கொடுக்கறதுக்கா இவ்வளவு பெரிய விளம்பரம், அட போயா எங்க பொழப்பெல்லாம் கெடுத்த அப்படின்னு திட்டிட்டு தான் போனாங்க. உடனே உதவியாளர் வந்து செல்வந்தர்கிட்ட சொல்றாரு, ஐயா உங்களை யாருமே புகழல, நல்லவன்னே சொல்லல, பொழப்ப கெடுத்தவனேன்னு சொல்லிதான் எல்லாரும் உங்களை திட்டுறாங்க அப்படின்னு. அப்படியா, சரி அடுத்த முறை இது போன்ற விளம்பரம் எல்லாம் செய்ய வேண்டாம், இந்தா 1,00,000 ரூபாய், நீ அறிந்தவர்களுக்கு மாத்திரம் செய்தியை சொல்லி நீ உதவி செய்ய, தர்மம் செய்ய, என்னுடைய பேர் விளங்கணும், எனக்கு புகழ் வரணும், எல்லாரும் என்னை பாராட்டணும் அப்படின்னு. உடனே அவர் அதே மாதிரி செய்தார், அன்றைக்கு பார்த்து ஒரு 1,000 பேர் வந்து விட்டார்கள். அப்ப 1,000 பேர் வந்த போதும் கூட அவர் கொஞ்சம் பிரிச்சு தான் கொடுக்க வேண்டியதா போயிற்று. அப்ப இது போன்ற அப்பொழுதும் வந்தவர்கள் பாராட்டவில்லை. உடனே அடுத்தவர் என்ன செய்தார், அடுத்த 1,00,000 ரூபாயை கொடுத்து, இப்ப அப்படி கூட சொல்லாத, சும்மா உன் நண்பர்கள் மட்டும் ஒரு 10 பேரை மட்டும் அழைத்து நீ இந்த தர்மத்தை செய் அப்படிங்கிறார். அப்ப 10 பேரை அழைத்து கொடுக்கிற போது ஆளுக்கு 10,000 என்று கொடுத்த போதும் கூட அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோ அல்லது பாராட்டோ தெரிவிக்கவில்லை.
அப்புறமும் அந்த செல்வந்தர் சொல்றாரு, இப்பொழுதும் என்னை இந்த 10 பேர் பாராட்டல அப்படின்னா இந்த 1 லட்சம் ரூபாயை நான் பிரிச்சே கொடுக்க கூடாது, யாராவது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ கொடுத்தாதான் அவங்க என்ன பாராட்டுவாங்க, அதனால 2 பேரை மட்டும் கூப்பிடு அப்படின்னு ஆளுக்கு 50,000 கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் சற்று நிறைவடைந்து அந்த செல்வந்தரை பாராட்டினார்கள் இல்லையா, அவருக்கு ஒரு புகழ் சேர்ந்தது, அவரை காலில் விழுந்து கும்பிட்டாங்க, இப்படி எல்லாம் செய்தாங்க. இப்ப பாருங்க, ஆட்களினுடைய எண்ணிக்கையை குறைத்து கொண்டே வந்தால் அவர்கள் பெறுகிற பணத்தினுடைய மதிப்பு உயர்கிறது இல்லையா. அதை ஒருவருக்கோ 2 பேருக்கோ கொடுக்கிற போது அந்த 1 லட்சம் ரூபாய் அதில் பெறுகிற பங்கு அதிகமாக இருக்கிறது, அதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கின்றது. அப்ப 1 லட்சம் ரூபாயை 1 லட்சம் பேருக்கு பங்கு வைத்தால் 1 ரூபாய் சக்தி தான் அந்த பணத்துக்கு. அதுபோல நம்முடைய எண்ணத்துல நம்முடைய மனசுல உண்டாகிற 1 லட்சம் எண்ணங்களில் நம்ம நம்முடைய கவனத்தை செலுத்தினால் நம்முடைய எண்ணத்தினுடைய ஆற்றல் 1 ரூபாய் அளவுதான். அப்ப நம்முடைய எண்ணத்தின் ஆற்றலை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா 1 லட்சம் எண்ணங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் ஏதேனும் 1 எண்ணத்திலோ அல்லது 2 எண்ணத்திலோ நம்முடைய கவனத்தை செலுத்தினால் அந்த எண்ணத்துக்கு வலிமை அதிகம். அதுதான் எண்ணத்தில் திண்மை என்பது இல்லையா, அந்த எண்ணத்தில் திண்மை என்பது. அப்ப அலைவாயும் மனம் இருந்தா நம்மால எதையுமே சாதிக்க முடியாது இல்லையா, அதுதான் மிக முக்கியமானது. அப்ப எண்ணத்தில் திண்மை, நம்முடைய எண்ணத்தில் திண்மை இருந்தால் நீங்கள் செயல் கூட செய்யாமல் அமர்ந்த இடத்திலேயே நினைப்பினாலே நினைவினாலேயே எண்ணத்தினாலேயே ஒன்றை நம்மால சாதிக்க முடியும், அது நடக்கும், அது நிகழும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு ரகசியம், சொல்ல போனால் அதுதான், அதுதான் நடக்கும். கடலில் வாழுகிற ஆமைகளை பற்றி சொல்லுவார்கள், அது கரையிலே முட்டையிட்டு விட்டு கடலுக்குள் சென்று விடுமாம். முட்டைகளை அடைகாக்க வேண்டும் என்றால் அதற்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் கடல் கடற்கரையில் இடப்பட்ட அந்த முட்டைகள் குஞ்சுகளாக மாறுகின்றன எப்படி என்பதற்கு ஆய்வாளர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த கடலில் இருக்கிற ஆமை இந்த முட்டைகளை மானசீகமாக அடைகாக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்ப எண்ணத்தினால் ஒரு விலங்கு தன்னுடைய முட்டைகளை அடைகாக்க முடியும் என்று சொன்னால், தன்னுடைய முட்டைகளை குஞ்சு பொரிக்க செய்ய முடியும் என்று சொன்னால், மனிதர்களாகிய நாம் நம்முடைய எண்ணத்தினால் அந்த மாயாஜாலத்தை நம்மால செய்ய முடியாதா? அந்த அந்த ஆற்றல், அந்த மேஜிக், அந்த அற்புதம், அந்த என்ன சொல்றது நாம, அது மிராக்கிள், அது நம்மால செய்ய முடியாதா? அது செய்ய முடியும். இதுல நம்பிக்கை உண்டாக வேண்டும். இந்த ஒன்றை, இந்த கருத்தை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனம் என்பது குறித்தே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு கருத்து பல நேரங்களில் என்னால் இயலாது, என்னால் முடியாது, அது வேண்டவே வேண்டாம். ஒரு கருத்தை இவர்கள் சொன்னார்கள். என்ன கருத்து சொன்னாங்கன்னா, அடுத்த உதாரணமா நயன்தாராவினுடைய திருமணத்தை பத்தி, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா முடியுமா அப்படின்னு இந்த எண்ணங்களுக்கு தடையாக இருப்பது ஒரு கரு ஒரு ஆற்றல், அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனாக என்னுடைய எண்ணத்துக்கு ஒரு வலிமை இருக்கிறது, என்னுடைய எண்ணத்தோடு இவருடைய எண்ணம் சேருகிற போது அதற்கு வலிமை கூடுகிறது, அவருடைய எண்ணம் சேருகிற போது என்னுடைய வலிமை எண்ணத்தினுடைய வலிமை கூடு. அப்ப கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, அதை கூட்டு பிரார்த்தனை என்று கூட நாம சொல்லலாம். கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், இப்ப இந்த சமுதாய நம்முடைய சமுதாயத்தில் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், ஒரு தர்மத்தை கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய மனோசக்தியாக இந்த பிரபஞ்சத்தில், அதாவது இந்த வெளியில நம்முடைய சமுதாயத்தில் கண்ணுக்கு தெரியாம ஒரு எண்ண சக்தி நிறைந்திருக்கின்றது. எண்ண சக்தி என்ன நிறைந்திருக்கிறது? இந்த நயன்தாரா என்ற நடிகையை நம்மால் திருமணம் செய்து கொள்ள இயலாது அப்படிங்கிற கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் எல்லாரும் மனசுலயும் இருக்கு இல்லையா. அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸுக்கு எதிராக நான் ஒருவன் மாத்திரம் நயன்தாராவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு நான் நினைச்சா நடக்காது. அப்ப கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் மாத்திட்டா இது நடந்துடும், புரியுதா? இது நடக்கும். கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்திலேயே கிருஷ்ணர் என்ன சொல்லுவதாக சொல்லப்படுகிறது,
என்ன சொல்லுவதாக, இந்த உலகத்துல அதர்மம் தலை தூக்கி இல்லையா தர்மம் நிலை குலைகிற போது எல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன் என்று சொல்லுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம், அதர்மம் தலை தூக்குகிற போது இந்த உலகத்தில் அத்தனை பேருடைய மனசுலையும் இந்த அதர்மம் பெருகிவிட்டதே, இது இது இதை தீர்க்க முடியாதா, இந்த அதர்மத்தை அழிக்க தர்மம் மேலோங்க யாரேனும் ஒருவர் வரமாட்டாரா, அந்த கடவுள் வரமாட்டாரா என்று கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும் அந்த எண்ணம் எப்பொழுது உண்டாகிறதோ அப்பொழுது அந்த அற்புதம் நிகழ்கிறது, இறைநிலை இறங்கி வருகிறது, இங்கே தர்மம் நிலைநாட்டப்படுகிறது. அதுதான் இங்க காரணம். அப்ப கலெக்டிவ் கான்சியஸ் இதை நீங்க உங்க குடும்பத்தில் கூட நீங்க பயன்படுத்தலாம். உங்க குடும்பத்தில் நாலு பேர் உறுப்பினர்களாக இருந்தால், அந்த நான்கு பேரும் ஒரே குறிக்கோளை உள்ளவர்களாக இருந்தால் அந்த குடும்பம் வெகு சீக்கிரமாக முன்னுக்கு வரும். ஆனா நாலு பேரும் நாலு விதமான எண்ணங்களை உடையவர்களாக இருந்தால் அந்த குடும்பம் முன்னுக்கே வருவது இல்லை. காரணம், எண்ணத்தில் அந்த ஒற்றுமை இல்லை. இதுதான் முக்கியம். அப்ப எண்ணம் ஒன்றாக இருந்தால் எதுவுமே நம்ம அசைக்க முடியும், நம்மால சாதிக்க முடியும். அதுதான் அந்த கலெக்டிவ், அந்த ஒரு கருத்தை நான் அங்க சொல்ல வந்தேன். அது எண்ணியே எண்ணி அங்கு இல்லையா ஏகாக்கிரம், இவ்வளவுதான் இந்த விஷயம்தான். அப்ப நம்முடைய மனம் என்பது நம்முடைய, அதாவது அந்த கரணங்கள் என்று நம்முடைய சைவ சித்தாந்தத்துல இதை குறிப்பிடுறாங்க. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லுகிறார்கள். மனம் என்பது நினைக்கிற வேலையை செய்யும், சித்தம் என்பது அதை பதிய வைக்கிற வேலையை செய்யும், மெமரி ஸ்டோரேஜ். புத்தி என்பது எதை நாம் நினைக்கிறோமோ அதற்கு உருவம் கொடுக்கின்ற, அதை கற்பனையில் படமாக பார்க்கிற வேலையை புத்தி செய்கிறது. ஒருவனுக்கு புத்தி இல்லை என்று சொன்னால் அவனால் எளிதாக கற்பனை செய்ய இயலவில்லை என்றுதான் நாம் அதை செய்யணும். ஏன்னா எண்ணுவது என்பது மனப்படங்களாக பார்ப்பது தான், எண்ணுவது என்பது எழுத்துக்களாகவோ அல்லது வார்த்தைகளாகவோ அல்ல, படங்களாகத்தான். யார் ஒருவர் விரைவாக ஒரு கருத்தை மனதுக்குள்ளார படமாக பார்க்கிறார்களோ அவர்கள் மிகச்சிறந்த புத்திசாலிகள். அதுதான் மனப்படமாக நம்ம பதிய வைத்துக் கொண்டால் தேர்வில் கூட நம்மால் வெற்றி பெற முடியும். அதுதான் புத்தி. அகங்காரம் என்பது எதை புத்தி உருவப்படுத்துகிறதோ அதை செய்கிற, அதை அடைகிற, அதை உருவாக்குகிற வேலையை அகங்காரம் செய்கிறது. அதனாலதான் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஆன்மீக அறிஞர்கள் எல்லோரும் நமக்கு அறிவுறுத்துவது அகங்காரத்தை அழி, அகங்காரம் கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அகங்காரம் இல்லை என்று சொன்னால் நம்மால் சிறப்பாக செயல்பட முடியாது. ஆக அகங்காரம் நமக்கு தேவையான ஒன்று இல்லையா, ஒரு வகையில் அகங்காரம் நமக்கு தேவையான ஒன்று. எப்பொழுது என்று சொன்னால் நாம் செய்கிற செயலில் நம்முடைய தனித்தன்மையை, முத்திரையை பதிப்பதற்கு அகங்காரத்தை பயன்படுத்தலாம். ஆனால் மற்றவர்களோடு உறவுகளை உருவாக்கி கொள்ளுவதில் அகங்காரத்தை அழித்துவிட்டு நாம் உறவு கொண்டாட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை சிறக்கும். அதனால தான் அகங்காரம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பரிசா அல்லது நமக்கு கிடைத்த ஒரு சாபமா, அது வரமா அல்லது சாபமா, இது குறித்தெல்லாம் சிந்திக்கிறார்கள். ஆக அது வரம், எப்பொழுது வரம், நம்முடைய செயலில் அகங்காரத்தை, யாருக்கெல்லாம் அதிக அகங்காரம் இருக்கிறதோ அவர்கள் மிகச்சிறந்த சாதனையாளர்களாக திகழ்கிறார்கள். யாருக்கெல்லாம் அகங்காரம் இல்லையோ அவர்களால் சாதிக்கவே இயலுவது இல்லை. ஆக அகங்காரம் நமக்கு தேவை. இந்த அகங்காரத்தை அழிக்க முடியுமா, நிச்சயமா முடியவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றினில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று திருமூலர் நமக்கு சொல்லுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை, இந்த ஆணவம் என்கிற முதலான அகங்காரம் எப்பொழுது உயிர்கள் தோன்றியதோ அப்பொழுதே இது உருவாக்கப்பட்டது அல்லது உயிர்களோடு பிறந்தது என்றுதான் திருமூலர் சொல்லுகிறார். அப்ப மூலத்தோடு பிறந்த அனாதியாக இருக்கின்ற இந்த ஆணவத்தை, அகங்காரத்தை இந்த மண்ணுலகில் ஒருவராலும் அழிக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற துறவிகள் கூட, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரமங்களில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய அகங்காரத்தை அதிக அளவில் வளர்த்து கொண்ட காரணத்தினால்தான் இந்த சமுதாயத்திலிருந்து தங்களை ஒரு வெளிப்படுத்தி காட்ட, தங்களுடைய ஆசிரமத்தினுடைய
பரப்பளவை அதிகப்படுத்துகிறார்கள், ஆசிரமத்தினுடைய பெருமையை நிலைவு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் மிகச்சிறந்த ஒரு சாமியார் என்று அகங்காரத்தினால் இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறார்கள். அதுதான் உண்மை. அந்த அகங்காரத்தை அவர்களும் கூட அழித்தவர்கள் அல்ல இல்லையா? உண்மை அதுதான். ஆகவே அகங்காரத்தை ஒருவரால் அழிக்க முடியாது. ஆனால் அதை ஆளுமை செய்கிற அதை கமாண்ட் பண்ணி அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகிற அந்த உத்தியை, அந்த ஒரு வித்தையை நாம் கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் நம்மால் சாதனையாளர்களாக திகழ முடியும் இல்லை? இதுதான் உண்மை. இது உங்களுடைய சிந்தனைக்கு, இதை நீங்கள் இது குறித்து சிந்திக்கணும், இது குறித்து யோசிக்கணும். இது உண்மையா, இது பொய்யா, இது முடிந்த முடிவான கருத்தா, அல்லது இதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றனவா என்பதனை சிந்திக்க வேண்டும். அத்தகைய சிந்தனையாளர்களாக நீங்கள் திகழ வேண்டும். எண்ணத்தினால் உங்களால் எதையும் சாதிக்க முடியும். அதனால தான் மனோசக்தியே மாபெரும் சக்தி, மகாசக்தி என்று நாங்கள் அந்த கொள்கையை வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக நண்பர்களே, இந்த விளக்கம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணி இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க வளமுடன்.